எங்கயா இருக்க? தலா, நீ குடு சொன்ன ஏரியாலாம் பிரியாணி குத்துட்டேன், இப்ப லோக ஏரியாவில குத்துனுக்குறேன். ஒரு நிமிஷம் இருந்தா. மறக்காம சூழ்ச்சி இருந்து வாக்கு போட்டுருந்தேன். குடுப்பாத இந்தாவா, நீ சூழ்ச்சி இருந்து வாக்கு போட்டு நம்ம கட்சி போட்டு முச்சல விடு. குத்துனுக்குறதாளா, முடிஞ்சிட்டு உடனே வந்துடும். வேணாம் வேணாம் வேணாம், வந்து அண்ணன்கிட்ட பிரியாணி வாங்கிக்கணும். வேணாம், ஐயா பசிக்குது ஐயா, கொஞ்சம் சோறு போடுங்க ஐயா. போயா, வேற வேலை வந்துட்டு போ. ஏன் தலைவர் கொடுத்துருக்கலாம்ல? ஏ உனக்கு என்ன தெரியும், மூடி நேரு. இவங்களுக்கு குத்தா ஒரு ஓட்டு வரும், அவனுக்கு குத்தா வருமா பிச்சைக்காரனுக்கு? வேணாம் வேணாம் வேணாம், வந்து அண்ணங்கிட்ட பிரியாணி வாங்கிக்கணும். இல்லைவா, சூச்சனத்துக்கு மாதிரி அவன் வாக்கு போட்டுருப்பா. குடுப்பா, பண்ணி விடுவாப்பா, அவன் வாங்கிப்பா. சூச்சனத்துக்கு வாக்கு போட்டுருவான். நீங்க அவன் எல்லாரும் வாங்கணும். இல்லைவா, சூச்சனத்துக்கு வாக்கு போட்டுருவான். மாதிரி போட்டுருக்கோம். குடுப்பா, இந்த எத்தனை இது உள்ள சின்னத்தை பத்தியா சூ செருப்புன்னு வச்சுக்கிறாங்க. சின்னமே கிடைக்கலையாம்பா, இதை வச்சுன்னு காலத்தை ஓட்டுறாங்க. டேய் நீ குத்துட்டு வா, தலைவர் கூப்பிட்டு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அப்படி சரிண்ணா. நன்றி தம்பி. பரவாயில்லையே, சாப்பிட்டீங்க. இந்த தலைவர்கள்லாம் எலெக்ஷனுக்கு இனாம் அது இதுன்னு கொடுக்குறாங்க. அது ஏதோ அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல. ஒருத்தனுக்கு நோய் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் அவனுக்கு எதுக்கு மருந்து மாத்திரை? நோய் இருக்கவனுக்கு தானே மருந்து மாத்திரை தேவை.